வணக்கம் இந்த நிகழ்ச்சி புதுவரவு நம்ம புதுவரவு நிகழ்ச்சியில தென்னால திரைப்படத்தோடராஜ் தென்னாலி ராமன் திரைப்படத்தோட மேக்கிங் காட்சிகள் பாடல்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அவங்கள சந்திக்கலாம் ஹலோ சார் ஹாய் வெல்கம் டு த ஸ்டுடியோ வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் அண்ட் உங்களோட திரைப்படம் தென்னாலி ரமலை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அண்ட் ஆஸ் அ மியூசிக் டிரெக்டர் இந்த படம் வந்து இட்ஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் பீரியட் ஃபிலிம் இல்லையா அண்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் பொதுவாக உங்களோட பாடல்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிற போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் காமிச்சு தான் ஆகணும் ஸோ என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் கார்பரேட் பண்ணிங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் வந்து ஒவ்வொரு சாங்கோடைய மெலடி மேக்கிங் இதில் எல்லாத்துலையுமே வந்து ஒரு ஹியூஜ் சேஞ்ச் வந்து இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அன்னைக்கு டைமில் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து லவுடராக இருக்கும் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் சிங்கர் பாடும்போது கூட அந்த ஒரு சிங்கர் பாடும்போது அவங்களுடைய த்ரோ கூட வந்து ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற துரோக மாதிரி கிடையாது அன்னைக்கு இன்னும் வந்து காலத்தில் வந்து எப்படி பண்ணுவாங்க ஆமாம் அந்த ஒரு ஓப்பன் வாய்ஸஸாக இருக்கும் ஸோ அதனால அது வந்து அந்த ஒரு டியூன் மேக்கிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சுது அண்ட் ஒவ்வொரு விஷயம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து சைக்கிளில் இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பண்ணும்போதும் அண்ட் படத்துடைய பின்னணி இசை வந்து செய்யும் போதும் ஸோ எல்லாமே அந்த ஒரு அந்த ஒரு பீரியட் விஷயத்தை கொண்டு வந்து அப்படிங்கிறத ஸோ பார்த்தாலே ரொம்ப நம்ம ஆக்சுவல் அந்த ஒரு அத்தன்டிக் பீரியட்னு போனோம்னா இன்னும் ரொம்ப முன்னாடி போகணும் மியூசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து மியூசிக்கலாக ரொம்ப நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட அதை வந்து ரிலேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதே போகவே அந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம அர்பனைஸ்ட் சவுண்டு இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் சவுண்ட்லாம் நிறைய நம்ம கேட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் இல்லையா டக்குன்னு இங்கே விட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப முன்னாடியும் போயிட முடியாது ஸோ அதனால் நம்ம சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் அந்த டைமில் இருக்கிற நம்ம இந்தியன் மியூசிக்கோட எக்ஸ்பிரெஷன் எப்படி இருந்தது இந்தியன் சினிமா எக்ஸ்பிரெஷன் எப்படி இருந்தது அதே மாதிரி அந்த டைம்ல இருந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸோட மியூசிக்கல் எக்ஸ்பிரெஷன் வந்து எப்படி இருந்தது அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இன் காரேட் பண்ணும் சாங்ல பண்ணல சாங்ஸ் நம்ம தமிழ் இந்தியன் சினிமாவுடைய மியூசிக் எக்ஸ்பிரஷன் வந்து சிக்ஸ்டி செவன் இயர்ஸ்ல எப்படி இருந்ததோ அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்பிரெஷன் தான் வந்து மியூசிக்கலா சாங்ல கொண்டு வந்துருக்கும் பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து ரெண்டுமே வந்து ஆமா ஹாலிவுட் ஃபிலிம்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உடைய பேட்டர் எப்படி இருந்திருக்கோ அந்த டைம்ல அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்தது அந்த டைமில் ஸோ அது வந்து மனசில் வச்சு அந்த படத்தோடைய வண்டர்ஃபுல் வெரி நைஸ் சார் அண்ட் யுவராஜ் நீங்கள் வந்து உங்களோட முதல் திரைப்படம் போட்டா போட்டி அண்ட் ரெண்டாவதே வந்து இட்ஸ் அ பீரியட் மூவி தென்னாலிராமன் அப்படிங்கிற பேர் வந்து பொதுவாக எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறையா அந்த கதைகள் படிச்சிருப்போம் அண்ட் அந்த அதை வந்து மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு அந்த கதை உருவானதுக்கான காரணம் என்ன ஸ்கூல்லாம் டெஃபரெண்டாக இந்த மாரல் ஸ்டோரிஸ் நான் டீட்டெயில் படிச்சிருப்போம் படிக்காமல் இருந்துக்க அது நம்ம ஸ்டேஜ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் நம்ம ஸ்டேஜில் போயிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருக்கோம் அப்புறத்துலருந்தே இதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஆசை இருக்கும் இது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மாரல் ஸ்டோரிஸ் இப்போ நீதி கதைகள்லாம் வந்து பா இப்போ பா பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க இப்போ யாரும் குறைஞ்சிட்டே வருது ஸோ நம்ம இதை கொடுப்போமே இது ஏன் வடிவேல் சார் இருக்காரு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் இதை வந்து பண்ண முடியாதுன்னு தோணுச்சு ஸோ இது வந்து பெரிய ஸ்க்ரீன் பெரிய மீடியமில் கொடுப்போன்றதுனால தான் அந்த அந்த கதையை சூஸ் வடிவேல் சார் அப்ரோச் பண்ணி நேரேட் பண்ணும்போது உடனே அவர் என்ன சொன்னார் வடிவேல் சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவர் மீட் பண்ணும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணார் ஜஸ்ட் ஒரு மூணு ஹலோ ஓகே அப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் போச்சு அந்த மீட்டிங் டைம் ஒன் ஹவர் அவர் சீக்கிரத்தில் யாரையுமே உட்காந்து பேச மாட்டார் அவர் சீக்கிரத்தில் அது இன்னும் தெரியல அவர் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டோரி நான் இந்த மாதிரி உங்களை காட்ட விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு போன உடனே என்ன உடம்பு கொஞ்சம் குறைங்க அப்படின்னா ஒரு மாதிரி இப்போ தான் வந்திருக்கு எவ்வளோ தில்லு எனக்கிட்ட வந்து உடம்பு குறையிருந்தார் இல்லை தோணிச்சு சொல்கிறேன் இல்லை உன்னை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தவா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் ஓப்பனாக ஓகே அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கை ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அந்த கிரிப் இருந்துச்சு அப்படி ஹக் பண்ணி ஓகே வா அப்படின்ட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இருந்தது அதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணாரு அப்பதான் எங்கயோ ஜாலியா வெளிய போய் சுத்திட்டு இருக்கறப்ப தான் ஃபோன் பண்ணாரு ஆஃபீஸ் வர முடியுமா கதை ஃபுல்லா நம்ம உட்காரலாம் சொல்லு அப்படின்ட்டு அப்புறம் உடனே அடைசி பிடிச்சி போனாக்க டென் டேஸ் ஆச்சு எனக்கு ஃபுல் ஃபுல்லாக சொல்லி முடிக்க டென் டேஸ் ஆச்சு அவர் அவருக்கு என்ன பழக்கம்னா நம்ம ஒரு சீன் சொன்னா அந்த சீனை நடிச்சு காட்டுவார் ஓ நீங்க அறுபது சீனுமே நான் வந்து அப்பயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன்

நான் நரேட் பண்ணிடுவேன் அதே அவர் இந்த செந்தமிழில் சொல்லுவார் இப்போ வாங்க அப்படின்னாக்கா வந்து கொண்டிருக்கோம்னு அவர் மாதிரிடுவார் அந்த மாதிரி ஃபுல்லாக அவர் சார் நடிச்சு ஓகே ஓகே வெரி நைஸ் சார் நீங்கள் வந்து வடிவேலோட நிறைய படங்கள் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க பட் ஹீரோவாக இதான் உங்களோட காம்பினேஷன் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஹவ் வாஸ் தேட் ஒர்க்கிங் வித் வடிவேல் சார் நம்ம நிறைய திரைப்படங்கள் கிரி தலைநகரம் மருதமலை வாத்தியார் தவம் இது ஏகப்பட்ட திரைப்படங்களுடைய படங்களில் வந்து அவருடைய அவர் அவருடைய காமெடி போர்ஷன்ஸ்க்கு வந்து வந்து ஒர்க் பண்ணிவிடும் காமெடி ட்ராக்கு இல்லை மாதிரி ஹீரோக்குடைய பேரெலாம் வந்து ட்ராவலர் அந்த மாதிரி கேரக்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிவிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஒர்க் பண்ணிருக்கோம் ஏன்னா அந்த திரைப்படங்களில் அந்த அந்த படத்துடைய ஹீரோனா அவங்களுக்கு தான் டிவைட் இருக்கும் இவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மட்டும்தான் அவருடைய சீன்ஸ்கெலாம் உட்காந்து வந்து பார்த்து வாசிப்போம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ஃபுல் லெங்க் ஹீரோவாக நடிக்கிற ஒரு 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 படத்துக்குள்ளே நம்ம மியூசிக் பண்ணுறோம்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் அப்புறம் இவருடைய ஸ்கிரிப்ட் இவருடைய ஸ்கிரிப்ட் அந்த என்ன நான் ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பீரியட் ஃபிலிம் எது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு படம் கொண்டு வந்திருக்காரு ஸோ அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது ஸோ அதனால் வந்து இது முக்கியமாக அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் அவருடைய மேனர்ஸுக்கும் வந்து செட் ஆகக்கூடிய சாங்ஸ்ஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணும் முக்கியமாக அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற சாங்ஸ் அவர் மூலிமா லிப் வர சாங்ஸ்லாம் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் அவரோடைய மேனரிசம்க்கு செட்டாகிற விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இவரும் அந்த கேர் எடுத்துக்கிட்டாரு நானும் அந்த கேர் வந்து சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் அதுவும் வந்து ஆற ஆரப்போ அந்த எல்லா சாங்ஸ்லாம் முடிச்சு காட்டும் போது ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆக்சுவலி இந்த படத்துல வந்து நிறைய நான் ஸ்ரேயா கோஷல் பாடி இருக்காங்க ஆண்ட்ரியா ஸோ அங்கெல்லாம் அந்த காலத்து மாடர்ன் ஜெனரேஷன் சிங்கர் ஸோ அவங்களோட வாய்ஸை வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்க்கு யூஸ் பண்றதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் ஸோ அதை எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது பேசிக் டெம்ப்ளேட் எல்லாம் மாறிடுதுல நம்ம சவுண்ட்ஸ் ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த டியூன் மேக்கிங் இது எல்லாமே மாறிடுது ஸோ அதனால வந்து அதே மாதிரி இந்த பாடும்போது அவங்க பாடுற ஸ்டைலு அந்த அந்த டைம்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாதாரண விஷயத்த இன்னைக்கு வந்து அப்போ டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது வந்து சிங்கிங்லயும் அதை வந்து கொண்டு வந்தோம் அது எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக சொல்ற இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அது வந்து அழகுணர்ச்சியோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டிராமாவோட வந்து பாடக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்

ஆமா அந்த ஒரு ஹிக்கப் அங்கே வந்து பாடுது வந்து மேஜர் நம்ம நம்மளுக்கு ஒரு உண்டான

இன்புட்ஸ் கொடுப்பாரா எல்லா இன்புட்ஸும் அவர் கொடுத்தது தான் பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் வந்து பண்ணும்போதும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்ல மாதிரி நைட்லாம் கூட வந்து இந்த டிவியில் இந்த சேனல் இந்த சாங் போது அந்த சாங் ரெஃபரன்ஸ் இந்த சாங் ரெஃபரன்ஸ்னு அந்த பாட்டு அந்த பாட்டு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம் டியூன்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்போ கூட உட்காந்து இந்த மாதிரி குரல் இப்படி இருக்கணும் அதை வந்து பாடுற ஸ்டைல் இப்படி இருக்கணும் இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் இந்தவே இந்த ஒரு இந்த ஒரு டோட்டல் ப்ராடக்டோட அவுட்கம்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் அது வந்து ஹெல்ப் ஆச்சுன்னா ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஞானம் உள்ள ஒரு மியூசிக்காக இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் நிறைய அப்பத்துல இருந்து தர கேட்ல இருந்து பார்த்தா இல்ல இந்தியர் படங்கள்லாம் அங்கே அப்பத்துல பார்த்து 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 எல்லாமே மெமரி பவர் அது வந்து நமக்குலாம் வந்து ஃபோர் ஜிபி தான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஜிபி இருக்கும் மைண்டில் ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு படத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் எஸ்பெஷலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பீரியட் மூவிங்கிற எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பண்ணும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ப்ரீ ப்ரொடக்ஷன் அதிக வேலை இருக்கும் நிறைய நாள் போகும் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டும் அதுக்கு ரெஃபரன்ஸ் பாக்குறது இதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா அது வந்து வடிவேலு சார் வச்சு போன ஒரு ஃபேன்டசி பிலிம் நீங்க அக்யூரேட் அக்யூரசி தேவை இல்லை இந்த படத்துல இந்த செட் வந்து அந்த இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படி இது நமக்கு தேவையில்ல ஃபேன்டசின்றது நீங்க என்ன வேணா பண்ணலாம் அந்த ஒரு ஃபீலம் இருக்கும் நம்ம தப்பு பண்ண கூட தெரியாது அதனால வந்து இதுல அவ்வளவு மெனக்கெட்ல இது வந்து நீங்க ஒரு சின்சியரான ஒரு பீரிய பிலிம் வந்து பண்ண போனீங்கன்னா அதோட லோக்கே வேற அது நிறைய நீங்க மிஸ் பண்ணக்கூடாது தப்பா தப்பா எதையுமே நீங்க காட்டக்கூடாது இல்ல எதை தப்பா காட்டினா புதுசா தெரியும் நாங்க வந்து போர்ச்சுகீஸ் ஸ்டைலாக அடாப்ட் பண்ணியிருப்போம் இந்த கோட்டை சிவர் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் நம்ம கார்ட்டூன் படங்கள் பார்ப்போம் இல்லையா அந்த இருக்கிற ஸ்டைல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துருப்போம் காஸ்டியூம் ஆகட்டும் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் அந்த கார்ட்டூன் அனிமேஷன் ஃபிலிம்ஸ்ல இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம் ஆக்சுவலி அந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல வென் இட் கம்ஸ் டு அதுதான் டார்கெட் மாரல் ஸ்டோரிஸ் யாருக்கு நம்ம சொல்லுவோம் அப்போ வேணா இப்போ இருக்கிற சின்ன பசங்க தான் நாளைக்கு பெரிய ஆளா போறாங்க அவங்களுக்கு மாரல் ஸ்டோரிஸ் தேவை ஒழுக்கமானவங்களாம் வளரணும் இல்லையா இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கணும் கெட்டவனா இருந்தால் கடைசியில் வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு அப்படின்னா இப்பயே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதெல்லாம் அது மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திரைப்படங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க அண்ட் சிஜி ஒர்க்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருப்போம் நம்ம ஒரு நகரம் போறோம்னா ஆர்ட் டேரக்டர் என்ன பண்ணுவார் பெரிய பெரிய செட்டாக போட்டுருவாங்க அதில் வந்து ஆட்களை வச்சே ஆகணும் இல்லாட்டி வந்து செட் எப்படியே தெரியும்

சார் மொத்தமே தமிழ் சினிமாவில் இரநூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் சார் இருக்காங்க எங்கே சார் போறது அப்படின்னு அந்த அளவுக்கு டிமாண்ட் பெரிய பெரிய வடிவில் சில டேட்டே வாங்கிக்கலாம் அவங்க டேட்டெலாம் வாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நிறைய யூஸ் பண்ணுவோம் சிஜி வந்து நிறைய இந்த படத்தில் உங்களுக்கு சிஜி வந்து நிறைய இருக்கு டூ ஹவர்ஸும் ஃபுல்லாக சிஜி என்ன பெரிய விஷயம்னா இதில் ஃபுல் பிக்சர் ஏவிஎம்குள்ளேயே தான் எடுத்தோம்

படத்தோட ரீரெக்கார்டிங் எப்படி போச்சு சார் ஹவ் ஹவுஸ் இட் அண்ட் தென்னர் மாதிரி இன்ஸ்ட்ரூமென்ட் யூஸ் பண்ணி யூஜுவலா அந்த காலத்துல அந்த பெரிய செல்லோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரமென்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரிங் செக்ஷன் நிறைய யூஸ் பண்ணும் படத்துல முக்கியமா வயலின்ஸ் வியோலா செல்லோ டபுள் பிஎஸ் இந்த செக்ஷன் ஸ்ட்ரிங் செக்ஷன் அது வந்து த்ரோ து பிலிம் வந்து யூஸ் பண்ணும் அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப 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 ப்ராம்னென்ட்டா யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரென்ட்ஸ் லைக் க்ளார்னெட் வீணா சித்தார் இந்த மாதிரி போன்ற இன்ஸ்ட்ரூமென்ட்ஸும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்தாங்க தெரிஞ்சது அண்ட் முக்கியமாக யூசேஜ் ஆஃப் ஹார்ன்ஸ் இது நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஹார்ன் டம்ஃபர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு எலிகெண்டாக கொஞ்சம் வந்து மெஜஸ்டிக்காக காமிக்கக்கூடிய சீக்வன்சஸ்லாம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணோம் சவுண்ட்ஸில் அண்ட் நிறையா நம்ம வந்து இந்தியன் ராகா பேஸ்ட் ஆலாபனைகள் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிறைய அங்கே வந்து கொண்டு வந்தோம் முக்கியமாக வடிவியல் சாருக்கும் அண்ட் ஹீரோயினுக்கும் அதுக்குள்ள அந்த ஒரு லவ் மேக்கிங் சீன்ஸ்லாம் வந்துருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளாசிக்கலா நம்ம அந்த வந்து முக்கியமாக அந்த ஒரு ஆணழகோடைய ஒரு அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அதில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாழ் நம்ம ஹாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து கொஞ்சம் வந்து காமிச்சிருப்போம் ஸோ த்ரூட் அந்த அந்த ஒரு பீரியாடிக்கல் டச் வந்து எங்கெங்கேயும் எங்கேயும் அந்த ஒரு ஏனா நான் தொடர்ச்சியாக வந்து இந்த டைமில் இருக்கிற ரெஃபரன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடைய சாயல் துளி கூட அதில் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப கவனமா இருந்தேன் ஸோ அதே மாதிரி வாஸ்தவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சில பேருக்குலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கூப்பிடும்போது இல்லைங்க அது ஸ்ட்ரிங் அலருந்து போச்சுங்க வீட்டில் இருக்குதுங்க அதுல ஸ்ட்ரிங் மாட்டி கொண்டு வாங்க சொல்லி அப்படி மாட்டி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வச்சு பண்ணும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஒரு

அண்ட் வந்து விவேகா இங்கே ரெண்டு பேரும் வந்து சாங் எழுதியிருக்காங்க முக்கியமாக புலவர் புலவருடைய சாங்ஸ் வந்து ஏகப்பட்ட சாங்ஸ் ஹிட் சாங்ஸ்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி நிறைய மெசேஜ் கன்வேயிங் சாங்ஸ் நிறைய அவர் வந்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி நம்பர் நிறைய நம்ம கருத்துக்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து ஏகப்பட்ட எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து சிவாஜி சார் காலத்திலும் ஏகப்பட்ட பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுன்றது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு வந்தது எனக்கும் ஏன்னா அவர் வந்து புலவரோட பார்த்தீங்கன்னா முன்னாடி என்னோடய ஏர்லியர் டைம் என்னுடைய மூணாவது நாலாவது படத்தில் விசில்ன்ற ஒரு தடைப்படத்தில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண அதுக்கு பிறகு லாங் டைம் கேப்க்கு பிறகு இந்த படத்தில் அவர் ஒரு பாட்டு எழுதினார் ஸோ அவருடைய கேரக்டரைசேஷன் முக்கியமாக வந்து வடிவேல் சாரோட கேரக்டரைசேஷன் அவர் வந்து அவர் இத்தனை வருஷம் கழித்து திருப்பி அவர் வந்து கம்பேக் வர இருந்தார் ஸோ அந்த ஒரு அந்த சின்ன கேப்புக்கு பிறகு வரும்போது அவருடைய மைண்ட் செட்டு ஆடியன்ஸ் வந்து அவர் எப்படி பார்ப்பாங்க இதெல்லாமும் ஒரு பக்கம் கன்வே பண்ணுற மாதிரியும் அட் த சேம் டைம் அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எங்கேயும் டைவர்ட் ஆகி இது வந்து வடிவல்சருடைய பர்சனல் லைஃப்பை சொல்கிறாரா அப்படின்ற மாதிரியும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டோட கேரக்டருக்கும் சிங்க் ஆகி இவருடைய பர்சனல் லைஃப்பையும் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி லிரிக்ஸ் அதில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதில் ரம்பப்ப அப்ப ஒரு பாட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு ஒரு சாங் ஸோ அந்த சாங்கில் வந்து அவருடைய கேரக்டரைசேஷன் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங்கும் போன சாங் இந்த பாட்டு வந்து வடிவேல் சார் ஃபர்ஸ்ட் சாங்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த பாடத்தை ஆரம்பிச்சாங்க ஸோ அவரை வந்து பேக் டு செட் திருப்பி அவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட அந்த சாங்கோட லிரிக்கு எல்லாமே இருந்தது ஸோ அது நல்ல ஒரு பிகினிங்காக இருந்தது அந்த சாங் பண்ணும்போது அண்ட் விவேகா அவர்கள் வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருக்காரு ஸோ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு கனெக்டிவிட்டி இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டு லிரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதுவும் அவர் அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் கன்வேயும் இருக்கும் அவர்கிட்ட அட் த சேம் டைம் அந்த நம்ம அந்த பீரியடில் வந்து யூஸ் பண்ணுற நம்ம பழைய வார்த்தைகள் அதெல்லாம் கூட வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு ஓகே ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப யோசிப்பாங்க ஸோ அதே கேள்வி தான் இப்பயும் நான் அவங்க கிட்டே கேட்க போகிறோம் எல்லா பாடல்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் எங்களுக்காக பாடுங்களேன் ரெண்டு வருஷம் ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த ஒரு லவ் ரொமான்டிக் சாங்ஸ்லாம் எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு அதனால நானே இவருகிட்டே சொல்லிக்கிறேன் மற்ற பாட்டுலாம் பண்ணாலும் எனக்கு ஆன தாங்க பிடிக்கும் அப்படின்னு வந்து இவருகிட்டே சொல்லுவாங்க மேபி அந்த சாங் வந்து ஆனழகு இப்படித்தான் இழுக்குமா பெண்ணழகு இப்படித்தான் தவிக்குமா கண்ணிரண்டும் சொருகுதே காரணம் என்ன உன்னிடத்தில் இருந்திடும் ஆயுதம் என்ன

நான் நடந்து வந்துச்சே பேசுவேன் ரயில்வே தண்டபலமா இருக்குது எப்படி மாத்தி வச்சிட்டு வர நீ பாரு நடந்து வரணும் நானு நடக்கிறது வந்து எனக்கு கால் கீழே விழுந்துடுவேன் கால் வந்து வைக்க முடியல அவருக்கு பேண்ட் வேற அந்த காலத்து பேண்ட்ல அது போய் இங்கே மாட்டிக்கிட்டு நடக்கவே முடியல அவருக்கு நல்லா அந்த வந்து எழுத இருக்குன்னு வச்சுக்கல டாப்பு அவரு ஒரு நாலஞ்சு நடந்து பார்த்தாரு அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்துச்சு போங்கடா நீங்களும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சாரு ரொம்ப சீரியஸான டைலாக் எங்களுக்கு அடக்கி உட்காந்துக்கிட்டு இருக்க சிரிப்பு வருது எங்களுக்கு எல்லாரும் செட்ல அவர் அப்படி நடிச்சாரு நான் அவ்வளோ சீரியஸாவே சீரியஸாகவே இருப்பார் அவர் இந்த எட்டு அமைச்சர்களும் வந்து அந்த ஷார்ட் கட்டுனோன்னு சிரிச்சாங்க அவ்வளோ அடக்கி வச்சிட்டு இருக்காங்க ரீ ரெக்கார்டிங்ல உங்களையே வந்து மறந்து ரொம்ப ரசிச்ச காட்சி அது நிறைய காட்சிகள் அதில் சொன்ன மாதிரி தர்பார் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சீக்வென்ஸ் வந்து மன்னரும் வந்து தெனாலிராமும் வந்து பேசக்கூடிய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸோட வந்து கோர்க்கப்பட்டிருக்கும் அந்த சீக்வென்ஸ் நாட் ஓன்லி காமெடி ஏன்னா வந்து முழுக்க முழுக்க இது அந்த ஒரு டோட்டல் அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ஆஃப் நம்ம அந்த ஒரு தெனாலிராமனே ராமனே பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டெலிஜென்ஸோடு இருக்கும் அந்த ஒரு கேரக்டர் அவர் ஒரு அவர் ஒரு புத்திசாலி பட் அந்த அவரு அவருக்கே உரிய அந்த ஹியூமர் சென்ஸோடு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து முழுக்க முழுக்க நம்ம அந்த தெனாலிராமன் கேரக்டரோட இன்டெலிஜென்ஸும் அவருடைய ஹியூமரும் வந்து கரெக்டாக அது வந்து கேலிப்ரேட் ஆகிருக்கும் அந்த சீனில் ஸோ அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்புறம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீங்க பீங் ஒரு டாப் கிளாஸ் கமெடியன் அவர் வந்து எந்த அளவுக்கு சீரியஸ் சீன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறாருன்ற இல்லையா அது வந்து தட் இஸ் சம்திங் அமேசிங் ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய சீக்வன்ஸ் நிறைய கொஞ்சம் சீரியஸான சீக்வன்ஸஸ்லாம் இருக்குது பட் அதை வந்து ரொம்ப வந்து கன்வின்சிங்காக பண்ணுவார் அவர்

ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் வந்து பார்க்குற வந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான் எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து தெனலிராமனுடைய செட்ஸுக்கு வந்து போயிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெ ஜஸ்ட் மியார் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் ஏன்னா ஒரு சாங் வந்து இன்கேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச போச்சுனா வந்து வடிவேல் சார் கூப்பிட்டாரு வாங்க இன்னைக்கு வாங்க செட்டுக்கு வரும் அப்படின்னுட்டு இவரு ஃபோன் பண்ணி கூடுவாரு சரி வந்து உடனே போய் எங்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல் விருந்தெல்லாம் வச்சு உட்காந்து பாராட்டி மலையெல்லாம் அது வந்து அங்கேயே ஒரு குட்டி தர்பார் மாதிரி தான் இருக்கா ஒரு மன்னர் வந்து வேற ஒரு பொயிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் ஒன்னு சொல்லி ஒருத்தரை பாராட்டுறாருல்ல அந்த மாதிரிலாம் நடக்குவாங்க சோ அது வந்து ஒரே ஒரு பீஸ்டே என்ன பாட்டியா என்ன இது அப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிக்க அது நல்லா இருந்தது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு சோ வந்து ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் ஏகப்பட்ட இன்புட்ஸ் அவர் சைட்லேயே இருந்தோம் அதை வந்து கரெக்டாக ஒரு சாங் முடிச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அவருடைய இன்பம் இருக்குல்லையே அவருடைய பர்சனல் அவருடைய ஃபீல் அதெல்லாம் வந்து எதையும் எதையுமே ஒரு மறைக்க மாட்டார் மனசில் வச்சுக்க மாட்டார் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் ஸோ அப்படியே ஒரு கேரக்டர் அவரு ஸோ அதனால வந்து அடிக்கடி இந்த மாதிரி செட்டுக்கு வந்து கூப்பிட்டு வாங்க செட்டுக்கு வந்து சாங் ஷூட்டிங் பார்க்கலான்னு இவரும் கூடுவார் உடையல் சார் சொல்லுவார் ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க்காக அது வந்து இருந்தது ஸோ நான் செட்ஸுக்கு அதிகம் வந்து போய் பார்த்து அடுத்தது பதினா கேரியர்லயே இந்த படம் தான் அதிகம் சொல்லலாம் ஓகே சோ படம் ரிலீஸ் ஆயி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைச்சது நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைச்சது நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு என் குழந்தைங்களோட நான் படத்துக்கு கூட்டு போறேன் ஓகே கேட்ச் எல்லாம் கேக்குறாங்க சோ இதுதான் ஃபீட்பேக் என்னன்னா ஃபேமிலி கூட போய் பார்க்க கூடிய ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வர ஒரு படம்ன்றாங்க எந்தவிதமான வர்க்கரும் இல்லாம வன்முறையும் இல்லாம ரொம்ப எல்லாருமே வந்து ஒளிஞ்சு எல்லாம் போய் பார்க்க தேவை அக்காவை தங்கச்சி உன போய் பாக்குறது அண்ணா தம்பி எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட போய் பாக்கலாம் இந்த படத்தை அப்படின்றதுதான் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நான் நிறைய ஷோஸ் போய் பார்த்தேன் தேவி எல்லாம் போய் பார்த்தேன் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு தட்ஸ் தி ஃபீலிங் இல்ல சட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே சோ as a music composer நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கண்டிப்பா எங்களுடைய சைடுல வந்து பதிய முக்கியமா எங்களுடைய மியூзик மியூзик சைடுல அந்த நம்ம அந்த மியூசிஷியன்ஸ் முக்கியமா அந்த டைம்ல தி 70ஸ் early 70ஸ் 60ஸ்ல அவங்க வாசிச்ச நம்ம கலைஞர்கள் அந்த டைம்லயே எம்எஸ்வி சார்க்கும் விசாருக்கும் கே மாதன் அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் வாஸ்த அவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தோடைய சாங்கோ அண்ட் வந்து டெய்லர் பார்த்துட்டு இந்த படத்தை இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவங்க அவங்க பாராட்டினது தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்தது ஏன்னா அவங்க அந்த டைமில் வந்து தே ஹேட் லிவ் த மூமெண்ட் ஸோ அத ஸோ அவங்களுக்கு வந்து அது தெரியும் அந்த 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 ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில் வந்து தெரிஞ்சு ஸோ அவங்க வந்து அதை திருப்பி இப்போ கேட்டு அது அது மாதிரி இருக்கு நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஒரு முக்கியமான கமெண்ட்டாக வந்து பார்க்குறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்டர்ஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஸ்டூடியோ இந்த அளவுக்கு வந்து தெனாலி ராமன் திரைப்படத்தை பற்றி பேசணும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க சோ தேங்க் யூ சோ மச் அந் விஷயம் ஆல் தி பெஸ்ட் நன்றியு தேங்க் யூ இவ்ளோ நேரம் நம்மளோட புதுவரவு நிகழ்ச்சியில தெனாலிராமன் திரைப்படத்தோட மியூசிக் டீரக்டர் டி இமான் அண்ட் டெரெக்டர் யுவராஜ் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெனாலிராமன் திரைப்படத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டாங்க ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய் மீண்டும் அடுத்த புதுவரவு நிகழ்ச்சியில வேற ஒரு திரைப்படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரை நன்றி வணக்கம்